வணக்கம். சாட்டை எடுத்துக்கிட்டு வேட்டி மடிச்சுக்கிட்டு எதிரிய எருவென எரி எரி எரிடா அப்படின்னு நம்ம தலைவரின் வாசாமி சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பாடலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே வெறித்தனமாக இருக்காங்க. இந்த பாடல் வந்து எதிரியாக பழி வாங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு. இந்த பாடலில் தலைவருக்கு ஏற்ற வரிகள், அது மட்டுமல்லாமல் தலைவருக்கு ஏற்ற பிஜிஎம்மையும் நம்ம இமான் போட்டிருக்காரு. இந்த பாடலை தியேட்டரில் பார்க்கும்போது எப்படியும் கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம அந்த கதைக்களத்தோடு இணைந்து இந்த பாடல் வரும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது இந்த பாடலின் வரிகளை பார்க்கும்போதே தெரிகிறது. இந்த பாடலோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடலை வந்து மூன்று பேர் பாடியிருக்காங்க. முகேஷ் முகமது, நொச்சிப்பட்டி திருமூர்த்தி, கீழக்கரை சம்சுதீன் ஆகிய மூன்று பேர் வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. திருமூர்த்தி வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து டி மான்ட்ட ஒரு வாய்ப்பு ஒன்று கேட்டிருந்தார். அவரும் அடுத்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே தலைவர் படத்திலேயே அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருமூர்த்தி வந்து தலைவரோட தீவிர ரசிகர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஸோ தலைவருக்காகவே அவர் வந்து இந்த பாடல் பாடியிருக்கிறது அவருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இந்த பாடலில் தலைவர் வந்து முழுக்க முழுக்க வெறித்தனமான தன்னோட ஃபேஸை காமிச்சிட்டே இருக்கார். கடைசியாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பில் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது அந்த சிரிப்பு. ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த பாடலை கேட்கும்போது கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. இன்னும் தியேட்டரில் இந்த பாடலை பார்க்கும்போது ரொம்பவே வெறித்தனமான கூஸ்ப மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதற்காக நம்ம தீபாவளி வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த பாடல் ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.